ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி பிரண்டையும் வேர்க்கடலையும் வச்சு சூப்பரான ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு கட்டு பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணுறங்கிற வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நார்னிக்கு க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இலைகளையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் முதல்ல பிரண்டைகள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பச்சை கலரில் இருக்கிற பிரண்டை வந்து மஞ்சள் கலருக்கு மாறணும். அந்தளவுக்கு பொறுமையாக வதக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவு மஞ்சள் கலர் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம இலைகளை சேர்த்துக்கிறோம். ரொம்ப வதங்கிடுச்சுனாலும் இலைகள் வதங்கிறதுக்குள்ளேயும் பிரண்டை கருத்துரும். அதனால் ஒரு முக்கால் பாகம் பிரண்டை வதங்கின அப்புறமா இலைகள் சேர்க்குற மாதிரி இருந்தால் இலைகள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இலைகள் நிறையா இருந்ததுன்னா இலைகளை மட்டும் வச்சு தனியாக கூட பிரண்டை இலை சட்னி பண்ணலாம். கொஞ்சமாக தான் இருக்குன்னா நீங்கள் பிரண்டையோடைய சேர்த்து சட்னி அரைச்சிடலாம். ஸோ இலைகளை போட்டு இப்போ நல்லா வதக்கணும். இலை நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். முதல்ல இலைகளை போட்டால் இலைகள் வதங்கிடும். பிரண்டை வதங்க லேட்டாகுங்கிறதுனால தான் நம்ம ஒரு முக்கால் பாகம் பிரண்டை வதங்கினதுக்கப்புறமா இலைகளை சேர்த்துக்கிறோம். ஸோ ரெண்டும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளேயே நம்ம மற்ற பொருட்களை வறுத்துக்கலாம். எப்போவுமே பிரண்டை சட்னி செய்யும்போது எந்த முறையில் செஞ்சாலும் பிரண்டையை முதல்லையே வதக்கி எடுத்துடணும். இப்போ அதே கடாயில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காரத்திற்கேற்ப மிளகாய் வற்றல். நான் இன்றைக்கி 4 மிளகாய்கள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் அளவு சீரகம். சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு. சின்னதாக இருந்தால் 4-5 சேர்த்துக்கலாம், இல்லைனா 1-2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1/2 கப் வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம். சின்ன சுண்டைக்காய் அளவு புளி, தேவைக்கேற்ப உப்பு. இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை வதக்கிட்டு இமீடியட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்தது தான். இப்போது ஒரு 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் அளவு தேவைக்கேற்ப நம்ம தேங்காய் துருவலோ இல்லை தேங்காயோ இந்த ஹீட்லேயே போட்டுட்டோம்னா அதுவும் கொஞ்சம் வதங்கிடும். இப்போ பிரண்டை நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்ஸியில் போட்டுட்டு முதல்ல தண்ணியே இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். முதல்லையே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த மற்ற பொருட்கள் வந்து மல்லியெல்லாம் அரைபடாது. ஸோ இப்போ சூப்பராக பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை வேர்க்கடலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கு வச்சுக்கிறதுனா இதே மாதிரி கெட்டியாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை சட்னி வந்து எந்த பருப்பு தொகையில் மாதிரியே பிரண்டை போட்டு அரைப்போம், இல்லைனா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அரைப்போம். அந்த லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த சட்னியோட லிங்க்கெல்லாம் பாருங்கள். ஆனால் இதில் வந்து வேர்க்கடலை போட்டு அரைக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது இதில் பிரண்டை இருக்குதுன்னு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.